ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, சிங்கப்பூரில் சைனா டவுன். எதில் போகிறோம்? எங்கள் மாமா வண்டி. எங்கள் மாம்ஸ் இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, கார் ஓட்டுறாரு. வீரபாண்டி மாம்ஸ், அவர் தான் இன்றைக்கி காட்ட போகிறாரு. காலையில் வரேன்ட்டாப்பில் இன்றைக்கி ரூமுக்கு, நானும் இந்த கூட்டு போகிறான் அவ்வளோ அப்படின்ட்டாரு. அதான் அப்படியே பார்த்துட்டு ஊரையும் மாற்ற மாதிரி இருக்கும் அப்பல காரில் வாங்க அப்படின்னு சொன்னாப்பில், நானும் மாம்ஸையும் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே சைனா டவுன் வரைக்கும் மட்டும் விட்ருந்தாரு. அப்படியே வண்டிலையும் போன மாதிரி இருக்கும். மாம்ஸ் நீ தான் மீட் பண்ணுறேன். அப்படியே சொல்லிகிட்டே வந்தாங்க ஊரெல்லாம் எந்தெந்த ஏரியா அப்படி இப்படி இருக்குன்னு. ஏன்னா நான் எம்ஆர்டிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தேன், எம்ஆர்டிலேயே சுற்றிட்டு இருந்ததுனால நான் வெளியில் பார்க்க முடியலை. ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் காரில் போகிறேன். சூப்பராக இருக்குது வியூ பாருங்கள், பகலில் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு. சிங்கப்பூர் அருமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதில் தான் அப்படியே தான் சைனா டவுன் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, தனியாக தான் சுற்றுறேன். சைனா டவுன் ஏன் போகிறேன்னா, இங்கே சைனீஸ் நியூ இயர் அடுத்த வருஷம் ஜனவரி 2 வரும். ஸோ அதுக்கு செலிப்ரேஷன்லாம் ஒட்டியிருக்காங்க நிறையா. ஸோ சைனா டவுன்லேயும் தேக்கா மாதிரி நிறையா இடம் இருக்குது. நம்ம தேக்கானா தமிழில் லிட்டில் இந்தியா மாதிரி இங்கே நிறையா. இப்போ இந்த ஏரியா வந்து தேக்கா ரோடு வந்துட்டு லிட்டில் இந்தியா நேராக போகணுமா ரைட்டு? பழைய பில்டிங் இல்லை, பழைய பில்டிங் தெரியுது, நிறையா இது விஷயம் தெரியுது. நல்லா அடிக்க மாற்றமாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல. ஓ, ஓகே 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 சரி சரி. பில்டிங்கை பாருங்கள், ஒரு பில்டிங் இருக்குது. காலில் வச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். போஸ் எம்ஆர்டிலே, அது எம்ஆர்டினாலே மாடா தான் இருக்கு உள்ளார. ஓ, இது புக்கி செம்மாட்டி. இதில் தியேட்டர் எல்லாமே இருக்குது, எல்லா மாட்டிலையும் பக்கா வச்சுருக்கான். சைனா டவுன் வந்தாச்சு. வேறு வீடெல்லாம் வீடாக கோயிலாக அதெல்லாம் சர்ச்சி சர்ச்சி. ஆமாம், அழகாக இருக்குது பாருங்கள். எம்ஆர்டி என்ட்ரன்ஸ் இது வந்து கீழே. ஓகே ஓகே, சைனீஸ் நியூ இயருக்கா வேகமாக மாற்றிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஆமாம், பழைய பில்டிங் இருக்குது ஒன்று, ட்ரெயின். ஆமாம், ஓ, பழைய பில்டிங்காக இருக்கு உங்களுக்கு. சைனா காரை மாற்றக்கூடாதுன்னு இருப்பான் உங்களுக்கு. ஓகே 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 பாக்க முடியாது. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ஓகே ஓகே, சன்னிமண்டா இருக்கு, நல்லா இருக்கு. நான் பாருங்க மூவ் ஆகிட்டு ஸ்டாப்பிங் வந்தாச்சு. சைனா டவுன் கோயிலாம் சுற்றி தான் இருக்கு. ஓகே, இந்த என்ட்ரன்ஸ்லாம் போகணும் நம்ம இப்போ. ஓகே, முயல் அது அது என்ன சார்? ஓ, சைனா ஓகே 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 சைனா டவுன் கடத்துறதெல்லாம்
ஓகே, ஸ்டாப்பிங் எப்படி எடுத்துக்கிறீங்களா? சரி சரி, ஓகே ஓகே, சரி. ஓகே மாஸ், கிளம்புறீங்களா? ஆ, போயிட்டு வாங்க. ஓகே ஓகே மாஸ், வாங்க. மாமா கிளம்பிட்டாங்க, நான் அப்படியே போயிட்டு வந்துடுவோம். ஓகே, சைனா டவுன் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ வர்றதில்ல, ஏன்னா எல்லோரும் அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம சைனா டவுன், சைனா கார்டன்லாம் நம்ம தனியாக போய்ட்டு வந்தோமே, இப்போ உங்களுக்கு தனியாகவே தான் காட்டி ஆகணும்னா. பாருங்கள், இப்போ சைனா கோயில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே இந்த பெரிய பில்டிங், சாம பில்டிங்காக இருக்குது. அந்த சைனீஸ் நியூ இயர்க்காண்டி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்கள்ல, அதுக்காண்டி இப்போ வந்து இன்னும் பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. சைனீஸ் நியூ இயர் வந்து அடுத்த வருஷம், அடுத்த மாதம் வரும், நெக்ஸ்ட் இயர். அதுக்காண்டி இப்போயே டெக்கரேஷன், இந்த டெக்கரேஷனுக்கு மேலே பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஓகே, இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். பக்திமையாக கும்பிட்றாங்க சைனீஸ் கோயில. சைனீஸ் கோவில் பாருங்க, சிங்கப்பூரில் சைனா டவுனில் சைனீஸ் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே இந்த பக்கம் போனோம்னா அப்படியே ஃபுல்லாக ஏரியா தான். அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்கிறாங்க, அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்து வந்துருவோம், வாங்க போகலாம். வீடியோ எடுக்கூடாதுங்கிறாங்க, உள்ளே எடுக்க வேண்டாம் வீடியோ அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எடுக்கலை. இருந்தாலும் உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன் பாருங்கள், மாட்டோம்னா திட்டு வாங்கணும். எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து பாருங்க, யாரும் காட்டக்கூடாது பார்க்கக்கூடாதுங்கிறாங்க, ஆனால் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. நம்மளும் எடுத்துருவோம். அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க, சைனீஸ் யூஸ் பண்ணுறது, அவங்க சாப்பிட்றது, இதுவும் குச்சி இதுவங்களை இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எப்பொழுதும் வைப்பாங்களா என்ன சைனீஸ் இருக்காண்டியான்னு தெரில. பாருங்களேன், அப்படியே வச்சுருக்காங்க புகைப்படம், அந்த ஃபோட்டோஸு எல்லாம் இருக்குது. அப்படியே அவங்களோட இதெல்லாம் இருக்குது, பாரம்பரியம்லாம் நம்மளுக்கு எப்படி. அது மாதிரி புத்தர் சிலை ஏகப்பட்டது இருக்குங்க, ஆனால் வேறு லெவலுப்பா அதெல்லாம். பழைய பில்டிங்னா பழைய பில்டிங் தான். இந்த வருஷம் போட்டு போட்டு போவோம், சைனா வரணும் மட்டும் வரணும். ஏதோ ஓகே, கோயில் பார்த்தாச்சு. கோயில் ஃபோட்டோ நாட் அளவு, அவங்க ரெண்டு வாட்டி சொல்லிட்டாங்க. பாவம், திருப்பியும் நம்ம வந்து மறுபடியும் வந்து கேட்கக்கூடாது, எடுக்கக்கூடாது வீடியோ எடுத்தால் தப்பு. அவங்க உள்ளே கரெக்டாக வச்சுருக்காங்க, வேறு எடுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் மீறி நம்ம எடுத்தோம்னா தப்பானப்பாங்க, நான் எடுக்கலை. உள்ளே சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குது எல்லாமே. வந்தால் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா அந்த இடத்தையும் சைனீஸ் டவுனில் இதை பார்க்காம விட்டுறாதீங்க, மேலே அருமையாக இருக்குது. அங்கே போனால் ஏசி தாங்க, போய் பார்த்துட்டாங்க. இது பியூட்டிஃபுல் ப்ளேஸ், நெக்ஸ்ட் நம்ம இடத்துக்கு போவோம்.
பெரும் மார்க்கெட்டு, சுற்றி மார்க்கெட்டு இதெல்லாம் இருக்குது. போல் சைனா டவுன் சுற்றி வருவோம் வாங்க. என்னதான் இருக்குது இதில் அப்படின்னு நடந்து போகிறதுக்கே பயமாக இருக்குது. சைனா டவுன் ஏரியா கடத்தருக்கு இதையும் காணும், எல்லாம் பூட்டிருக்கு, போய் பார்ப்போம் வாங்க. சைனா சைனீஸ் கடை தான். இருக்கணும் பாருங்களா, மேலே மூவட ஓட்டுருக்கு. இல்லை கும்ஃபு கிடையாதா சாக்கி ஜம் படத்தில் வருமே, புரூஸ்லி படத்துலலாம், அப்புறம் நிறையா நார்மலாக உள்ள சைனீஸ் படம்லாம் வரும்ல, அது மாதிரி இருக்கு. இந்த வாடகை கொரியன் பழமா, இந்த பலாப்பழமாக இருக்கும்னா நம்ம ஒரு பலாப்பழம் மாதிரி அந்த வாடை தான் கிடைக்குது. இங்கே பார்த்தாலும் நிறையா சாப்பிடுவாங்க உங்களுக்கு அந்த பழத்தெல்லாம். நான் வாடு ஸ்ட்ரைட்டாக போயிருக்கலாம், பேய் வந்தால் எல்லாம் மூடி இருக்குது கடையெல்லாம். ஆனால் அது வரைக்கும் போயிட்டு திரும்பிடுறேன். நம்ம ஒரு லைனில் போனோம்னா அப்படியே போயிருக்கணும், ஏன்னா கடையெல்லாம் ஒன்று மூடி இருக்குது. டப்பா டப்பா வாங்கி அடைச்சிருக்காங்க என்னென்னு தெரியல.